ஹாய் ஆல், வணக்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பைரமிக்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் வந்து பைரமிக்ஸ், இல்லை பிரமிங்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க, இதை வந்து சால்வ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. பட் வந்து இது ரொம்ப ஈஸி. இது வந்து ரூபிக்ஸ் கியூபை விட ரொம்ப ஈஸி. இதில் மொத்தம் வந்து நாலு கலர் தான், நாலு சைடு தான். ஸோ இதில் வந்து ப்ளூ, நான் வச்சுருக்கிறதுல வந்து இந்த கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து மூவ்ஸ் வந்து பெருசாக கிடையாது, மூணே மூணு மூவ்ஸ் தான். அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து அந்த வீடியோலேயே பார்த்துருப்போம் மூவ்ஸ்லாம் கிட்டத்தட்ட, அதில் தான். ஆனால் இதில் மூணு மூவ்ஸ் தான், என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஆறுனா நம்ம வந்து கிளாக் வைஸில் திருப்புவோம் ரைட் சைடை. இதுதான் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது வந்து அப்பு. ஸோ வந்து ஆறுனா நம்ம வந்து கிளாக் வைஸில் சுற்றுவோம். உங்களுக்கு ஒரு கிளாக் வைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி திருப்பணும் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ ரைட் சைடு இது தான், உங்களுக்கு வந்து ஆர் பண்ணணும். அதுக்கு வந்து கிளாக் வைஸ் திருப்பணும். நீங்கள் இதை வந்து இப்படி வச்சுட்டு, இதுதான் கிளாக் வைஸ், ஐ மீன் இப்படி போகும் கிளாக் வைஸு. ஸோ வந்து இப்படி திருப்புங்க. ஸோ வந்து இப்படி போனால் அது வந்து கிளாக் வைஸ் வெறும் ஆர். தெரியலனா இப்படி வச்சு பாருங்கள், இப்படி போகணும். இதுதான் ஆர். அப் ஆர் இன்வர்ஸ், ஐ மீன் ஆர் ப்ரைம் இல்லை ஆர் டேஷ், அது பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வச்சுட்டு இப்படி போகணும் இப்போ. ஸோ இப்படி தான், இது வந்து ஆர், இது வந்து ஆர் ப்ரைம். ஸோ லெஃப்ட்டு வந்து லெஃப்ட்லேயும் வச்சு பாருங்கள், இப்படி பண்ணால் வந்து லெஃப்ட்டு எல், இப்படி வச்சாலே தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை எல் ப்ரைம் பண்ணுன்னா இப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணால் ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். ஸோ வந்து அப்போ வந்து நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், இதான் வந்து கிளாக் வைஸ் யூ, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ மூவ்ஸ் அவ்வளோ தான். நம்ம வந்து இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு சால்விங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் பைரமிக்ஸ் சால்வ் பண்ணக்கப்புறமா. நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ப்ளூ சைட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ வந்து ப்ளூவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் சால்வ் பண்ணோம். ஈஸி தான், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து கார்னர் இந்த எஜ்ஜு. ஸோ வந்து இப்படி திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு உங்களுக்கு ப்ளூ வரும். எனக்கு வந்து வந்துடுச்சு, சும்மா இப்படி திருப்புங்க. ஸோ வந்து ப்ளூ வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த கார்னர் அப்படியே திருப்புங்க. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ வரல. வராத போது உங்களுக்கு வந்து ஒன்று ஈஸியாக செய்யலாம். அது என்னென்னா, இப்போ இந்த கார்னராக உங்களுக்கு வந்து ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூவை நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ளூவை வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து இப்போ இது இருக்குல்ல, இதை வந்து ஆப்போசிட் சைடு இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே ஏற்கனவே சேர்த்து வச்சதை இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இதுவும் சேர்ந்துருச்சு. இப்போ இந்த கார்னர் தேடி பாருங்கள், வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார்னர் சால்வ் பண்ணிட்டோம். கார்னர் சால்வ் பண்ணக்கப்புறமா நம்ம வந்து இந்த போர்ஷன் சால்வ் பண்ணோம். 1, 2, 3 இது வந்து சால்வ் பண்ணோம். அதுவும் வந்து ஈஸி தான். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இப்படி திருப்பிக்கிட்டே இருங்க. திருப்பிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இது சால்வ் ஆயிரும். ஏதாவது அந்த பக்கம் இருக்கும், அதனால் வந்துடும். ப்ளஸ் வந்து இதையும் இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பினா உங்களுக்கு இது வந்து இருக்குது. நான் சொன்னது இந்த மூணு தான், இது வந்து இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு இந்த கார்னர் கலைஞ்சிருச்சு, திருப்புனீங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது வந்து இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து இந்த ரெண்டும் வரும்னு சொல்ல முடியாது, எப்போயாவது ரேராக தான் இந்த ஃபினாமினன் வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஸோ இது ரெண்டு வந்து எப்போயாவது தான் வரும். எனக்கு வந்து இப்போ வந்திருக்கு. இந்த சைடு வந்து நம்ம சால்வ் பண்ணோம். நான் எதுக்கும் இதை கலைச்சிட்டே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு சால்வ் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ப்ளூவும் ரெட்டும் இருக்கிற பீஸாக நம்ம வந்து தேடணும். ஸோ மேலே இப்படி சுற்றுனீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ க்ரீன் இருக்குது, ஆனால் ப்ளூ ரெட் வந்து இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கேயும் கலைஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இப்போ இப்படி வச்சுப்போம். ஸோ வந்து நம்ம இந்த க்ரீனை வந்து இங்கே சால்வ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து ப்ளூ வந்து நம்ம இதை பண்ணும்போது நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு திருப்புறோன்னா நம்ம இதை வந்து இப்படி கொண்டு போயிடணும். ஒருவேளை நீங்கள் இதை வந்து லெஃப்ட் சைடு திருப்புறீங்கன்னா இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் கொண்டு போயிடணும். நம்மளை வந்து ரைட் சைடு தான், அதனால் லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு மேலே ஏற்றுறோம். ஆக்சுவலாக தப்பாக இருக்காது, இது வந்து கலைஞ்சால் பரவாயில்ல. நம்ம அதை சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளூ க்ரீன் வந்து சால்வ் ஆகி கீழே கொண்டு வந்துட்டோன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இங்கே ஓகே, இப்போ ரெட்டுக்கு வருவோம். நம்ம அது சால்வ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ரெட்டு கிடச்சிருச்சு, ப்ளூ ரெட். நான் அதை வந்து ரைட் சைடு தான் கொண்டு வரணும், அதனால் லெஃப்ட் பக்கம் கொண்டு போயிட்டு மேலே ஏற்றிட்டு நான் அதை பண்ணிட்டேன்னா இங்கே வந்து சால்வ் ஆயிரும். அப்படியே திருப்பிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ ஃபுல்லாக சால்வ் ஆயிரும், இந்த ஒரு லேயரும் சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம வந்து இதையும் இதையும் சேர்க்கணும்.
இந்த ரெண்டு சேர்க்கணும். ஈஸி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ இப்படி வந்து திரும்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ நீங்கள் வந்து இந்த எல்லோ எங்கே இருக்கோ எல்லோ பக்கம் நீங்கள் வந்து இதை டேர்ன் பண்ணும். கீழே டேர்ன் பண்ணிங்கன்னா எல்லோ பக்கம் இப்போ நம்ம வந்து வந்துடுச்சு. மேலேயும் சேர்க்கணும். மேலே என்ன பண்ணும், அப்பப்போ ப்ளூக்கு பண்ண மாதிரி நம்ம டேர்ன் பண்ணும், பார்த்தா வந்துடுச்சு. ஸோ வந்து இது ரெண்டும் சேர்த்துடும் எல்லா இடத்துலையும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து கரெக்டான இது கொண்டு வரணும். எப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டு ஸ்டெப் தான் லாஸ்ட்டாக இருக்குது, அதில் வந்து இது தான். இப்போ இங்கே க்ரீன் இருக்குன்னா இங்கேயும் க்ரீன் இருக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து இங்கே ரெட் இருக்குன்னா இங்கேயும் ரெட் இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈஸி தான். என்ன பண்ணுன்னா நம்ம வந்து ஆர் ப்ரைம், வெயிட் பண்ணுங்கள் மறந்துட்டேன், ஓகே ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம் இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம அப்போ பண்ண மாதிரி இப்போ நம்ம லெஃப்டில் இங்கே ப்ளூ இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம சேர்க்கும் போது என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ நான் அந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டேன், மேலே ஏற்றி இதை சால்வ் பண்ணிட்டா இங்கே எப்படி சால்வ் ஆயிரும், திருப்பி கீழே கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி க்ரீன் க்ரீன் எல்லோ எல்லோ ரெட் ரெட் வந்துருச்சு. இப்போ தான் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வரோம். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு கேஸ் வரும், நல்லா கவனிங்க. ஒரு கேஸ்லேயே வந்து வீடியோவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது ரெண்டு கேஸ் வரும். என்னென்னா இப்போ நம்ம அதை வந்து இப்படி திருப்பி பார்த்தோன்னா இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வந்து இப்படி வரணும், ஓகேவா? ரெட் இப்படி வந்தால் தான் இது வந்து ஜாயின் ஆக முடியும். அப்போ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கிளாக் வைஸ் திருப்பினா தான் உங்களால் இதை வந்து சேர்க்க முடியுது எல்லா இடத்துலையும். ஸோ கிளாக் வைஸ் திருப்பறதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சேர்த்துனா இப்படி சேருதுன்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி சேர்ந்தாலே சேர்ந்துடும். ஸோ நான் உங்களுக்கு அது பண்ணி காமிக்கிறேன். என்னென்னா ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பைரமிங் சால்வ் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஒரு கேஸ் வரும்னு சொன்னேன். அது என்ன கேஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வரும்னு. ஓகே இந்த கேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அப்போ என்ன பார்த்தோம், நம்ம இப்படி வச்சுட்டு கிளாக் வைஸில் திருப்பினா இந்த பக்கம் சேரணும். பட் வந்து இந்த வாட்டி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணும். ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினா நம்மளுக்கு வந்து சேருது. ஸோ இதுக்கு வந்து அதே ஃபார்முலாவை லைட்டாக ஆல்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஆன்டி கிளாக் வைஸ் இந்த பக்கம் கொண்டு வரணும்னா அந்த ரெண்டு க்ரீனையும். அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா வந்து லைட்டாக வந்து ஆல்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து அப்படியே அதே ஃபார்முலா தான். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ திருப்பி ஆர். ஆனால் நம்ம யூ டூ பண்ணுவோம் அந்த இடத்துல. யூ டூ பண்ண தேவையில்ல, அப்படியே ஒரு வாட்டி யூ பண்ணாலே வந்துடும். திருப்பி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பைரமிங் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃபார் வாட்சிங். பாய்.